தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். நீட் எக்ஸாம் எழுத மாணவர்களுக்கான அடுத்த வீடியோ இது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு சூஸ் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்றது தான். ஸோ ஹவு டு சூஸ் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்றது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லை. நம்ம எதிர்பார்க்குற எல்லாமே எப்பயுமே நடந்துடாது. அதே நேரத்தில் அது நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைப்போம். பட் நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்திருந்தும் மேபி ஏதோ ஒரு ரீசனில் நமக்கு மதிப்பெண் சற்று குறைவாக வந்திருந்தது அப்படின்னு சொன்னாலும், உடனே நம்ம அடுத்த சாய்ஸ் என்ன பண்ணணும்னா, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா அப்படின்ற சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கும் நிறைய பேர் நம்மகிட்ட கமெண்ட்டில் கேட்டுருக்கிறதுனா, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன், எனக்கு இது சீட்டு கிடைக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க. பட் இதில் சொல்ல போகிற விஷயங்கள் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் கட் ஆஃபை பற்றி பேசலை. நான் சொல்ல போகிறது ஹவு டு சூஸ் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், எந்தெந்த ஆஸ்பெக்டில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணலாம், கூடவே ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயமே. இதனை தொடர்ந்து அடுத்த நாள் வந்து இன்னொரு வீடியோ நான் அடுத்த நாள் கொடுக்குறேன். அதில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்றதே நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு சூஸ் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் வித் ஃபீஸ் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் கவுன்சிலிங் விரைவில் நமக்கு வரப்போகுது. அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ப்ரையாரிட்டி வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். அந்த ப்ரையாரிட்டி எப்படி இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு காலேஜ் ப்ரையாரிட்டி கொடுங்க. அது ஃபஸ்ட்டு ஒரு காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா, செகண்ட் காலேஜ், இது வந்து தேர்ட் காலேஜ், இது ஃபோர்த்து காலேஜ்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ இந்த லிஸ்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு பேசிக்காக உங்களுக்கு என்ன தேவைன்னா, அந்த காலேஜை பற்றிய ஒரு சில டீட்டெயில், ஃபீஸ் டீட்டெயில் இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு இந்த காலேஜ் வேணும், அது கிடைக்கலனா இரண்டாவது இந்த காலேஜ், அது கிடைக்காத பட்சத்தில் மூணாவது இந்த காலேஜ், அது கிடைக்கலனா நாலாவது இந்த காலேஜும் ஒரு லிஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கணும். அப்போ அந்த மாதிரி வச்சிங்கன்னா கவுன்சிலிங் போகும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கிடைக்கலனா செகண்டு, செகண்டு கிடைக்கலனா தேர்ட் அப்படின்னு சொல்லி நம்மளால் போக முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னதாக ஒரு ஒரு காலேஜை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தெரிஞ்சுக்கிறது நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு காலேஜ் பற்றி நினைக்கிறீங்க, இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, முதல் வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் இங்கே இருந்து உங்கள் காலேஜுக்கு போகக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஃபெசிலிட்டி, பஸ் ஃபெசிலிட்டியோ ட்ரெயின் ஃபெசிலிட்டியோ எந்த ஃபெசிலிட்டி இருக்குது, அது முடியுமா அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். ரெண்டாவது, அந்த காலேஜ் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன், போக்குவரத்து முக்கியமாக நமக்கு இருக்கணும், எல்லா வகையிலையும் நமக்கு அந்த லொக்கேஷன் வந்து நமக்கு சேஃப்டியாகவும் அமையணும் அப்படின்றத பார்த்துக்கணும். ரெண்டாவது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்தோன்னே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு லொக்கேஷன் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே போக முடியாது. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியே இல்லைன்னா அங்கே போக முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் நல்லா வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய லொக்கேஷன், நீங்கள் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இதெல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா மூணாவதாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போங்க. அதனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, லேப் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, அண்டு லைப்ரரி ஃபெசிலிட்டி இருக்கா, கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, ஏன்னா நீங்கள் அந்த காலேஜில் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருக்க போகிறீங்க அப்படின்றதுனால முழுக்க முழுக்க நீங்கள் பாதி நேரம், ஒரு நாளைக்கு 90% அங்கே தான் இருக்க போகிறீங்க, அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அப்போ அது கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா அந்த காலேஜில் எவ்வளோ பேஷண்ட் வராங்க, எவ்வளோ பேஷண்ட் வெளியே போகிறாங்க, அந்த டிரான்சாக்ஷன் எவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க, அந்த ரொட்டீன் ஜாப் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு நடந்துட்டுருக்கு. அங்கே பேஷண்ட்டே வரலன்னா கண்டிப்பாக வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு எபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் அந்த ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கணும். பேஷண்ட் நிறைய பேர் வரணும் போகணும் அப்படின்ற அந்த இதெல்லாம் இருக்கணும். லேப் எக்யூப்மெண்ட்டு, அங்கே இருக்கிற காலேஜில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக இதெல்லாம் பார்க்குறீங்க ஓகே அப்படின்னா, அந்த காலேஜுக்கு நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு பேஷண்ட்டாக போகணும்னு அவசியம் கிடையாது, அட்லீஸ்ட் போங்க. ஏன்னா நீங்கள் போகிறது யார், ஏன் வரீங்கன்னு யாரும் கேட்க போகிறது கிடையாது. பட் அந்த காலேஜில் போயிட்டு அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா விசாரிங்க, காலேஜ் எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி எப்படி எழுதியிருக்காங்க, போன வருஷம்லாம் எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கும் ஏதாவது ஸ்டூடெண்ட்டை கேட்டால் தெரியும். இதெல்லாமே நீங்கள் வந்து இந்த விஷயங்களை பார்த்துட்டு தான் நீங்கள் ஒரு ஒரு காலேஜும் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு காலேஜ் இது, செகண்ட் காலேஜ் இது அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டுங்களா? கிளியராக நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பார்க்கணும். நான் சொன்ன விஷயங்களை கவனிச்சுப்பேன், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியிலேருந்து லொக்கேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் பேஷண்ட் எவ்வளோ பேர் வந்து போகிறாங்கன்றதை பாருங்கள். அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் ஓகேனா விசிட் பண்ணுங்கள்.
முக்கியமாக இன்னொன்று இருக்குது, நீங்கள் காலேஜிலே தங்கி படிக்க மாட்டீங்க, ஹாஸ்டலில் போய் தங்குவீங்க. வீடு பக்கமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லாதவங்க கண்டிப்பாக ஹாஸ்டலில் இருக்கணும். அப்போ அந்த காலேஜ் சம்மந்தப்பட்ட ஹாஸ்டல் எப்படி இருக்குது அதனால் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் ஒரு ஆளுக்கு தான் அலோவ் பண்ணுறாங்களா, ஒரே ரூமில் ரெண்டு பேர் நம்மளால் தங்க முடியுமா, அது ஒரு மூணு பேர் தங்கலாமா, ஃப்ரெண்ட்ஸுங்க மூணு பேராக தங்கிக்கலாமா, அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும், அமௌண்ட்லாம் ஷேர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் இருக்கா, ஃபெசிலிட்டியோடு இருக்கா, அங்கே மெஸ் இருக்கா, சாப்பாடு எப்படி இருக்குது, தண்ணி எப்படி இருக்குது, இதெல்லாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்கள் விசாரித்தா மட்டும்தான் அது முடியும். இது எல்லாமே பார்த்துட்டு சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா ப்ரையாரிட்டி கொடுத்துருங்க, லிஸ்ட் எழுதுங்க. ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் அப்படின்னு ஒரு ஐந்து ஆறு காலேஜ் நீங்கள் லிஸ்ட் எடுத்துக்கணும். லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு தான் கவுன்சிலிங்கே போகணும். அப்படி கவுன்சிலிங் போகும்போது நீங்கள் உங்களுடைய மார்க் பொறுத்து உங்களுக்கு கவுன்சிலிங்கில் இந்த காலேஜ் கேட்குறீங்க, இந்த காலேஜ் கிடைக்குதுன்னா எடுத்துக்கோங்க, இல்லையா செகண்ட் காலேஜ் ஆப்ஷன் போங்க. அங்கே போயிட்டு ஐயோ இதை எடுத்துலாம் இதான் கிடைக்குது, இது ஓகேவா இல்லைன்னு தெரியலையே அப்படின்ட்டு யாரோ தெரிஞ்சவங்களுக்கு உடனே அந்த நேரத்துக்கு நீங்கள் ஃபோன் அடித்து கேட்பீங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அவசர நேரங்களில் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது தவறுதலாக போயிடும். அதனால் நிறுத்தி நிதானித்து முடிவு எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அது முடியாது, கவுன்சிலிங் டைமில் நம்மளால் முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ப்ரையாரிட்டி செட் பண்ணுங்கள். ப்ரையாரிட்டி செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் அப்படின்னு சொல்லி காலேஜ் லிஸ்ட்டு போடுங்க. ஃபஸ்ட்டு காலேஜ் கிடைக்கலன்னா செகண்ட் கிடைக்கலாம் தேர்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாக ஒரு மினிமம் ஃபீஸ் அப்படின்னு சொன்னால் ப்ரைவேட் காலேஜில் ஃபோர் லேக்ஸ் டு ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு மினிமம் ஃபீஸ். எந்த காலேஜாக இருந்தாலும் அதுக்கு குறைவாக எந்த காலேஜிலும் கிடையாது. இதை நான் சொல்கிறது எதில், உங்களுக்கு அண்டர் கவர்மெண்ட் கோட்டா, ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் வரும் கண்டிப்பாக. அரௌண்ட் இது இல்லாமல் ஃபோர் லேக்ஸ் அவங்க டியூஷன் ஃபீஸை தான் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ் தனியாக இருக்குது, மெஸ் ஃபீஸ் தனியாக இருக்குது. சில காலேஜில் அதுவே வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் ஃபீஸாக செவன் லேக்ஸ் வாங்குறாங்க. இப்போ பிஎஸ்ஜி நமக்கு தெரியும், பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் வந்து டாப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ், டாப் மோஸ்ட் பெஸ்ட் காலேஜ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி. இந்த ப்ரைவேட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் கோயம்புத்தூர் இருக்கிற பிஎஸ்ஜி காலேஜில் கிடச்சுன்னா மிகப்பெரிய சாதனையை நம்ம செஞ்சிட்ட மாதிரி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அதனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து அந்த பேஷன் ஃப்ளோவிலேருந்து அதோடய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியிலேருந்து அட்மாஸ்பியர்லேருந்து எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த காலேஜில். ஸோ கிடச்சிதுன்னா உண்மையிலே சூப்பர்னு சொல்லலாம். ஆனால் அங்கே டியூஷன் ஃபீஸ் மட்டுமே செவன் லேக்ஸ் கிட்ட வாங்க வாய்ப்பு இருக்குது, ரைட்டிங்களா. எஸ்ஆர்எம் திருச்சி பாருங்கள், அதுவும் நல்ல காலேஜ். அதே மாதிரி கேஎம்சிஹெச் அதுவும் பெஸ்ட்டான காலேஜ். பட் இதில் வந்து மைனாரிட்டி காலேஜ் தனியாக இருக்குது, உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் சீட்டில் தர அந்த காலேஜ் தனியாக இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டை படியில் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன், மைனாரிட்டி காலேஜில் எவ்வளோ சீட் எடுப்பாங்க, எதெல்லாம் மைனாரிட்டி காலேஜ் அப்படின்ற டீட்டெயிலோட சொல்கிறேன். ரெண்டாவது கட் ஆஃபை பற்றியும் அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லி கட் ஆஃபை நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிஎஸ்ஜினா பிஎஸ்ஜி, கேஎம்சி, கேஎம்சிஹெச் அண்ட் எஸ்ஆர்எம்லாம் பெஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு என்னுடைய லிஸ்ட்டில் நான் சொல்கிறது. அரௌண்டு வந்து எனக்கு தெரிஞ்சு 6 to 7 lakhs கிட்டே அங்கே ஃபீஸ் வர வாய்ப்பு இருக்கும். வேலம்மாள், பனிமலர் இந்த மாதிரி காலேஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, வேலம்மாள், பனிமலர், முத்துக்குமரன் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும். அதனால் ஃபீஸு கொஞ்சம் மற்றதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 lakhs கூட வரலாம். அதே போல் முத்துக்குமரன்லேயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் வந்து சீட்லாம் பெரும்பாலும் வந்து முத்துக்குமரன்லாம் கொஞ்சம் குறைவான சீட் எடுக்கிறாங்க வழக்கமாக எடுக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அங்கே வந்து ஒரு 6 to 7 lakhs கிட்டே ஃபீஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூகாம்பிகை, தாகூர், தனலட்சுமி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கிற காலேஜஸ் தான். பட் அதனால் பார்த்திங்கன்னா ஃபீஸும் கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும். அதிகமான 9 lakhs 8 lakhs சொல்கிறது அதிகம்தான். நம்ம 4 lakhs 5 lakhs வந்துன்னா ஓகே மாடரேட் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்லிக்க முடியும். அதனால் பிஎஸ்ஜி, கற்பக விநாயகா, வேலம்மாள், பனிமலர், முத்துக்குமரன், மூகாம்பிகை, தாகூர், தனலட்சுமி, கேஎம்சிஹெச், மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூரில் இந்த கற்பக விநாயகா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து மற்ற காலேஜோட கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் காலேஜஸ்ன்னு சொல்லலாம் மேல்மருவத்தூர்லாம். அதனால் ஃபீஸ் வந்து கொஞ்சம் குறைவு, குறைவுன்னு சொன்னால் ஒரு 5 லட்சரூபா அந்த மாதிரி வந்தாவே அது வந்து குறைவு அப்படின்னு நாம் சொல்லலாம். இல்லை 6 லட்சரூபானாவே குறைவு தான், மற்ற காலேஜெலாம் கண்டிப்பாக இதை விட அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஒரு ப்ரையாரிட்டி செட் பண்ணி லிஸ்ட்டை போடுங்க. அந்த லிஸ்ட்டு படி கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிடைக்கலனா செகண்ட் கிடைக்கலனா தேர்ட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபீஸை பொறுத்தவரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 5 to 7 lakhs வந்து உங்களுக்கு 4 to 7 lakhs நீங்கள் கணக்கு வச்சுக்க வேண்டியதான். எந்த காலேஜாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபீஸு கண்டிப்பாக வந்து அந்த லெவல் இருந்தால் நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்கிறது வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் உள்ள போகிறதுக்கு அந்தளவுக்கு தேவைப்படும். ஏன்னா ஹாஸ்டல் இருக்குது, மெஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் ஃபீஸ் வந்து இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அஃபோர்டபுளாக அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு போய் ஜாயின் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் முக்கியமாக நான் சொல்ல போகிறது இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கட் ஆஃபை பற்றி பேசலாம். ஸோ வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே. தேங்க்யூ.